வணக்கம் வணக்கம் நம்ம என்ன என்ன செய்ய போறோம் தெரியுமா கம்பங்கூழ் வாங்க போறோம் கம்பங்கூழ் வாங்க போறோம் ஆமா கம்பங்கூழ் வந்து இந்த வெயில் குடிச்சா நல்லதா வரணும் தெரியுமா உடம்புக்கு நல்லது சோறு சாப்பிட கூடாது இந்த வெயிலுக்கு கேப்பக்குழு கம்பங்கூழ் குடிச்சா உடம்புக்கு நல்லது பழையது சுடுசோறு சாப்பிட்டா வேர்த்துக்கிட்டு ஒரு மாதிரியா வந்துரும் மனுஷருக்கு இதான் தாவல குளிச்சா कंपंगुल मैं नाने ऐसे तो ऐड किया ना हाँ तो वहाँ तो हम कालू रोज़ कालू भी वो आरामदार नाने बैठे ना उधर ना हाँ माँ नाने आर्ची चेते वाच्ची नाने ऐड चुरान चेते आर्ची वाना रह चुरान आरे क्लो कंबो वांगी क्लीन मणि बच्चर करों इप्पन दे इधर वंदे तन्नी लोग आरामने नेरा ऊर आए क्यों परों கரணி பரஞ்சி இத தண்ணி அடிச்சிட்டு இந்த சோளவுல காய வைக்கணுமா செத்து அரைச்சு ஒரு ஏனத்துல வச்சிட்டு வேற அடிச்சு போதும் அப்படியே எடுத்து ஆ எடுத்து போதும் எடுத்துமா பாருங்க எடுத்து பாருங்க கையில ஆ போதும் போதுமா சரி எடுத்துங்க ஆ இப்போதான் எடுக்கணும் अनुभव தண்ணி வெண்ணி வச்சி வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேவையானப்ப எவ்வளவு வேகுது அந்த அளவுக்கு பாத்துட்டு ஊத்துறோம் நாங்க வெண்ணி வச்சிருப்போம் வெண்ணி தான் ஊத்திட்டு இருக்கோம் உப்பு போட்றேச்சுமா உப்பு போடுங்க வெந்திடுது கம்பங்கூழ் இறக்கி வைக்க போறோம் அப்பனா இஞ்சு இது நீ இறக்கி வச்சونه இன்னும் கட்டி ஆயிரும் انا பிரியமா ஆமா கட்டி ஆயிரும் நம்ம உருட்டி போட்டாலும் சரி இப்படி வச்சு சாப்பிட்டாலும் சரி
பெரிய பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஏய பாத்திரமோ சிலுவர் பானையோ மஞ்சட்டியோ இதில இருந்து தண்ணி நிறைய ஊத்தி உருட்டி போட்டுக்கோங்க. இன்னைக்கு நாங்க சின்ன செட்டி போட்டு வந்திருக்கோம், அதான் ஒரு தரல உருட்டி இருக்கோம். இத ஒரு 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 உருண்டை எடுத்து போட்டு மாவு ஊத்தி கரைச்சு குடிக்கணும். உப்பு போட்டு கரைச்சு குடிக்கணும். ஞானம் இல்ல இன்னைக்கு உருட்டதுக்கு. நீங்க வீட்ல இருக்கும்ல உருட்டிக்கோங்க. தயிர் தண்ணி ஊத்தி கம்மங்கூழ் கரைச்சு சாப்பிடணும். கம்மங்கூழ் சூப்பரா இருக்கு, எல்லாத்தையும் தொட்டு சாப்பிடலாம். வீரங்கம், மாங்காய், மிளவா, கருப்பட்டி. மாங்காய் ரோய் கம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? கம்மங்கூழுக்கும் கருப்பட்டிக்கும் சூப்பரா இருக்கு. கருப்பட்டியும் கம்மங்கூழுக்கும் அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும். என்ன பிரியமா, நல்லா இருக்கு. மூணு தரம் சோறு சாப்பிடாது. ஒரு நேரம் கம்பு, ஒரு நேரம் கேழ்வரகு சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு இந்த கம்பங்குழு கேழ்வரகுள்ள ரொம்ப நல்லது. அதுதானே டாக்டர் சாப்பிட சொல்றாங்க, ஒரே சோறா சாப்பிடாதாங்க.